வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளே, இபிஎஸ் 95 ஹையர் பென்ஷன் உச்சநீதிமன்றம் 4/11/2022 கொடுத்தப்பட்ட ஒரு தீர்ப்பு. அது 29/12/2022 ஒரு சர்க்குலரும், அது 1/9/2014 முன்னாடி இருந்தவங்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள ஒரு ஃபெசிலிட்டிஸும், அதற்கு பிறகு உள்ளவங்களுக்கு என்ன நடக்கப் போகுதுங்கிறதும், 25/1/2023 ஒரு ரெவ்யூ பெட்டிஷனுக்கு தங்கராஜ் என்பவர் கொடுத்ததுக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ 19/2014 முன்னாடி உள்ளவங்க நிறையா பேரால் அந்த ஆன்லைன் ஹைட்டுக்குள்ளே போனால் டீட்டெயில் நாட் அவைலபிள் தான் வருது. சரி, இப்போ 19/2014 முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணணுங்கிறது ஏற்கனவே என்னுடைய ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே ஒரு கவரிங் லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணி ஜாயிண்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸ்னுடைய ஃபார்மெட்டை அட்லீஸ்ட் எம்ப்ளாயி சைட்லேருந்து தயவு செஞ்சு போட்டுடுங்க. அட்வான்ஸ் காப்பின்னு போட்டு 2 அட்ரஸில் எம்ப்ளாயரையும் 2 அட்ரஸில் இபிஎஃப்ஓ கன்சர்ன்ட் இபிஎஃப்ஓவையும் போட்டு, நீங்கள் ஜாயிண்ட் ஆப்ஷனில் அந்தந்த ஆர்கனைசேஷனுடைய பேரை போட்டு நீங்கள் கையெழுத்தை போட்டு, ஆஸ் அன் எம்ப்ளாயி நாட் டிஃபால்ட்டர் இல்லை, 2014 முன்னாடி உள்ளவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் பற்றி கவலையே படாமல் நீங்கள் ஜாயிண்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஐடியில் அனுப்பிச்சு விடுங்க, இபிஎஃப்ஓக்கும் அனுப்புங்க, உங்கள் எம்ப்ளாயருக்கும் அனுப்புங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை எவ்வளோ நிறைய பேர் ஆர்கனைசேஷன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சில டவுட்ஸ் கேட்டாங்க, எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணியாச்சு, போட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ 19/2014 முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒன் மோர் சஜஷனும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு அதையும் கேட்டுக்கோங்க. அது என்னென்னா, 19/2014 முன்னாடி அவங்க இபிஎஃப்ஓ கொடுத்த 3 கேள்விகள். நாங்கள் வந்து 19/2014 முன்னாடி சர்க்குலர் உங்களுக்கு கிடைக்க பெற்று ஜாயிண்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸை எம்ப்ளாயர்த்தேந்து எம்ப்ளாயியும் சேர்த்து இபிஎஃப்ஓக்கு கொடுத்துருந்துருக்கணும், அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருந்துருக்கணும். இந்த 3 சமாச்சாரத்துக்கும் உள்ள ப்ரூஃபோடு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19/2014 முன்னாடி உள்ளதுக்கும் 11/3 நாங்கள் பென்ஷன் ஹையர் பென்ஷன் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த 29/12/2022 சர்க்குலரில் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஆன்லைனில் ஆர்டிஐயில் தயவு செஞ்சு உங்களுடைய யூனியன் லீடரோ இல்லை உங்களுடைய அசோசியேஷன் லீடரோ இல்லை நீங்களே உங்களால் ஆர்டிஐயில் கேள்வி கேட்க முடிஞ்சுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு 4 கேள்வி நல்ல அருமையான கேள்விகளை கேளுங்க. என்ன கேள்வி கேட்கறதுங்கிறத நான் தமிழில் சொல்கிறேன். யூ ஆல் ப்ளீஸ் மேக் இட் ஆன் யுவர் ஓன் பாயிண்ட் இன் ஈவன் இன் இங்கிலீஷ் ஆல்சோ தட் யூ கேன் டூ இட். நம்பர் 1 கேள்வி, உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஆர்டிஐயினுடைய ஆன்சர் பண்ணக்கூடிய அப்பாலண்ட் அத்தாரிட்டி சேர்மனோ இடியோ ஜிஎம்ஓ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் கேட்க வேண்டிய கேள்வி, இபிஎஃப்ஓ 3 சர்க்குலர் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, 6500 பேசிக் சீலிங்க்கு மேலே வந்ததுக்கப்புறம் 7500, 9000, 15000 இதுக்கு மேலே வந்த சர்க்குலர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காப்பி வந்திருக்கா, அப்படி காப்பி வந்திருந்தால் அந்த காப்பியினுடைய சர்க்குலர் எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் 2வது கேள்வி, இந்த சர்க்குலர்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டீஸ் போர்டில் போட்டிங்களா, இண்டிவிஜுவல் எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் கொடுத்து சர்க்குலரை ஜாயிண்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸ் வாங்கினீங்களா, அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய காப்பி. 3வது, இவ்வளோ பேபிள் அமௌண்ட்டு எங்களுடைய ட்ரஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட்லேருந்து 8.33% சரண்டர் பண்ணுறோம் வித் 1.16%, இவ்வளவு பேபிள் பாக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதனுடைய ப்ரூஃபு. 4வது, இந்த பணத்தெல்லாம் நீங்கள் இபிஎஃப்ஓக்கு ஜாயிண்ட் ஆப்ஷனோட கட்டியிருந்தீங்கன்னா அதை இபிஎஃப்ஓ ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அதனுடைய ப்ரூஃபு, இந்த 4ஐயும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா எந்த ஆர்கனைசேஷன்ட்டையும் இருக்காது, ஏன்னா அவங்க அந்த பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த சர்க்குலரே காணும், கிடைக்கல, இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எதையாவது ஒரு பதில் சொல்லித்தான் ஆகணும். அவங்க சொல்லாமலாம் இருக்க முடியாது. ஆர்டிஐயில் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஐ பதிலை வச்சு நீங்கள் சைட்டில் போய் உங்களால் கிளிக் பண்ண முடிஞ்சால் போடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு நான் சொன்ன கவரிங் லெட்டரை வச்சு உங்களுடைய ஆர்பிஎஃப்ஓ ஆஃபீஸுக்கும் உங்களுடைய எம்ப்ளாயருக்கும் நீங்கள் ஆர்டிஐயில் இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கிறீங்க, எங்களுக்கு சர்க்குலரே கொடுக்கலை, நாங்களுக்கு எவ்வளவு பேபிள் அமௌண்ட்டுங்கிறதும் கொடுக்கல, எங்களால்
ஜாயிண்ட் ஆப்ஷன் எக்ஸசைஸை பண்ணலை, நீங்கள் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்து ரிஜெக்ஷன் பண்ணதுக்கான வாய்ப்பும் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற சமாச்சாரத்தை தயவு செஞ்சு உங்கள் எம்ப்ளாயருக்கு தெரியப்படுத்துங்க, இபிஎஃப்ஓக்கு தெரியப்படுத்துங்க. ரெண்டு பேர்கிட்டையும் தெரியப்படுத்தும் போது இபிஎஃப்ஓட காப்பியில் இது அட்வான்ஸ் காப்பி, எம்ப்ளாயர் இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ், அவருடைய அவங்களுடைய ஆர்டிஐ ஆன்சரையும் நாங்கள் இதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த 192014 முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஒரிஜினல் ஆர்சி குப்தா கேஸ் படி செல்லுபடி ஆகும். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் படி கண்டிப்பாக செல்லுபடி ஆகும். இப்போ 29/12/2022 கூட நீங்கள் 46-4 46-9 தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸு. இதை பற்றியும் தனியாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ அதனுடைய விழா வரைக்கும் நம்ம போனோன்னா ரொம்ப பெருசாக போகும் என்னுடைய யூடியூப் சேனல். இதில் இந்த 19/2014 அப்புறம் இன்றைக்கி ரிட்டையர் ஆனவங்க இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம், எப்படிங்க அவர் ஒரு ஜிஎம்க்கு இடிக்கு 130,000 ரூபா போட்டிருக்காங்க, தப்பாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குங்க. யாராவது ஒருத்தன் காசு கொடுக்குறேன்னு சொன்னான் பென்ஷனில், நீ கொடுத்த பணத்தை கூட போட்டுட்டான்னு சொல்கிறான்னா அப்போ அந்த அந்த அது அந்த வேலையில் இருக்கக்கூடிய சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் 60 வயசே ஆகாதா? அவங்கெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? இந்த கேஸ் எல்லாம் எடுத்து நடத்தினவங்கெல்லாம் பெரிய பெரிய லா படித்து பர்வீன் கோலி மாதிரி இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சிருக்கோம். புரியற மாதிரி, மக்களுக்கு தெரியற மாதிரி, அறிந்து கொள்கிற மாதிரி நான் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்குறேன், பதிலும் சொல்கிறேன். இதை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க, ஒரு கார் லோன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் ரூபா கார் லோன் கொடுத்தா உங்ககிட்ட 10 லட்சத்தை கார் லோனுக்கு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஹேண்டேலையோ சான்ட்ரோலையோ இல்லை ஒரு இதுலேயோ வாங்குறீங்க, ஒரு டொயோட்டோலையோ இல்லை மாருதியிலையோ ஒரு கார் வாங்குறீங்க. கார் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல உங்கள் சேல்ரியிலேருந்து ரெக்கவர் பண்ணுறாங்க, அதுக்கடுத்தது கேபிட்டலை ரெக்கவர் பண்ணுறாங்க. கேபிட்டலை ரெக்கவர் பண்ணி முடித்த உடனே கார் உங்களுக்கு சொந்தமாகி விடுகிறது. 10 லட்சம் கொடுத்தது யார்? முதல்ல எம்ப்ளாயர் கொடுத்தான், காரை வாங்கினீங்க, காரை நீங்கள் அனுபவிச்சிங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தான் கட்டினீங்க, கேபிட்டலையும் நீங்கள் கட்டினீங்க, உங்களுக்கு கார் சொந்தமாயிடுச்சு. இது வரைக்கும் நடந்த உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை அப்படியே உல்டா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 10 லட்சம் ரூபா கையில் இருக்குது, இந்த 10 லட்சத்தை தூக்கி கொண்டு இபிஎஃப்ஓ கிட்ட நீங்கள் கொடுக்குறீங்க, கரெக்டாக இபிஎஃப்ஓட்ட கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த 10 லட்சத்தை இபிஎஃப்ஓ என்ன பண்ணுறான்? திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்குறான்? உங்களுக்கு ஹையர் பென்ஷனுங்கிற வழியில் கொடுக்குறான். அவன் எப்படி திருப்பி கொடுக்குறான்? ஒன்று, இன்ட்ரெஸ்ட் மாதிரி 8%-7% ஒரு கால்குலேஷனில் கொடுக்குறான். எவ்வளோ கொடுக்குறான்? சப்போஸ் 8%ன்னு வச்சிங்கன்னா 80,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். ஆனால் உங்களுடைய ஆக்சுவல் பென்ஷன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சம் ரூபா கட்டினவனுக்கு மாதம் எவ்வளோ ரூபா பென்ஷன் வருது அவனுக்கு? 15,000 ரூபா பென்ஷன் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் உள்ளவனுக்கு 15,000 ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 15,000 ரூபாய் ஒருத்தனுக்கு வந்தால் வெறும் 80/12 வகுத்திங்கன்னா 9,000 ரூபா கிட்ட 8,800 ரூபா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பேங்க்லேருந்து. ஆனால் 15,000னா ஒரு மாதத்துக்கு 6,000 ரூபா கூடுதல் வீதம் அவன் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கான், கரெக்டாக போச்சா? இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் சொல்கிறேன். இதையே நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டில் எடுத்து பாருங்கள், ஒரு 50 லட்சம் ரூபா பணத்தை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கேபிட்டலாக அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்க, சே 45 லேக்ஸ் ஆர் 50 லேக்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால், இந்த 50 லட்சத்தை நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 8%க்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போட்டிருந்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு 8% போட்டிங்கன்னா 8×40 = 4 லட்சம் ரூபா தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதே 50 லட்சம் உள்ள ஒரு சீஃப் ஜெனரல் மேனேஜரோ ஒரு இடியோ அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கால்குலேஷன் படி மோர் தேன் 1 லேக்கு மேலே அவங்களுக்கு பென்ஷன் வருது. அப்போ 1 லேக் பென்ஷனில் நீங்கள் இந்த ஒரு 4 லட்சம் ரூபாவில் 12 டிவைட் பண்ணிங்கன்னா 36,000 ரூபா தான் இன்ட்ரெஸ்ட் கணக்கு வரும். அந்த 36,000 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டுக்கு கழிச்சுட்டு பாக்கி இருக்கிற 75,000 ரூபாய் 80,000 ரூபாயை உங்களுக்கு
கேபிட்டல் ரிட்டர்னாக கொடுக்குறாங்க பென்ஷன் ஆஃபீஸ்லேருந்து. அப்போ 58 வயசுலேருந்து ஒரு 70 வயசு வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஹியூமன் வயசுனா 12 வருஷ காலம். 12 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 80,000 ரூபா வீதம், 12 × 96 = 9,00,000 ரூபா, 9 × 12 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளவாச்சு, 78,00,000 ரூபா உங்களுக்கு கேபிட்டலே ரிட்டர்ன் ஆகும், இன் அடிஷன் டு த இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் எல்லாம், இந்த பெரிய பெரிய யூனியன் லீடரும் அசோசியேஷன் லீடரும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் படித்தவங்கள்லாம் படித்தவங்கள்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் இந்த கணக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஏங்க, எப்படி லோனுக்கு நம்ம பணத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் அதுவும் வருதோ அதே மாதிரி உல்டாவாக ஏன் பணம், நான் என்னுடைய உழைச்சி சம்பாதித்த பணத்தை நான் 40-50 லட்சம் ரூபா கொடுத்தேன், ஆனால் அந்த 40-50 லட்சம் ரூபா இன் வே ஆஃப் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இல்லைன்னு சொல்லாதீங்க. கேபிட்டலையும் கொடுக்குறான், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் உண்மை, இது சத்தியம். இதை தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நாங்கள் வாதாடி இருக்கோம். ஏன் இவங்கெல்லாம் வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து இந்த இபிஎஃப்ஓ ஸ்கீமில் போய் மாட்டிடாதீங்க, மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் பணங்கள்லாம் போயிடும், உங்கள் வாரிசுக்கெல்லாம் கிடைக்காது. ஏங்க கிடைக்காது, உங்களுக்கே கேபிட்டல் ரிட்டர்ன் ஆகுது, உங்களுக்கே பணம் வருது அப்படிங்கிறது தான் உண்மை. நான் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது பிரின்சிபல், அது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஹையர் வெர்ஷனில் கொடுக்குறாங்க, டீமிங் அண்ட் லேடிங்கில் ஹையர் வெர்ஷனில் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் கேபிட்டல் ரிட்டர்ன் ஆகுதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில். இப்போ அடுத்தது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 52 வயசு 53 வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்குறாரு, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவர், சார் இன்றைக்கி டேட்டில் எனக்கு 70,000 ரூபான்னு பென்ஷனை போட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்குறானே, எனக்கு நான் இன்னும் ஒரு 7 வருஷம் கழிச்சு வரும்போது இன்னும் என்னோடய பணம் கூடுதலாக போயிடுமே, அப்போ எனக்கு வரும்போது என்ன ஆகும்? ஆமாம், 2017 உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் வந்து, 2027 ஒரு செட்டில்மெண்ட் வரும்போது, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீ ரிட்டையர் ஆனேன்னா கடைசி 5 வருஷத்தினுடைய ஆவரேஜ் எடுக்கும்போது உன்னுடைய இந்த இப்போ காமிக்கிற 70,000 பென்ஷனுங்கிறது அன்னைக்கு டேட்டில் உனக்கு மோர் தேன் 1 lakh or 1.5 lakhs வரும். உன் பணம் இன்றைக்கி டேட்டில் நீ 30 லட்சம் ரூபா இருந்தாலும் உன் அக்கௌண்ட்டில் 50 லட்சம் ரூபா 52 லட்சம் ரூபா நீ 2028 or 2029 போவ. நீ 28 ரிட்டையர் ஆகிற அப்படின்னு சொன்னால் 26 உனக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். 58 வயசுலேருந்து ஒரு 5-6 வருஷத்துலேயே நீ கட்டின 40-50 லட்சம் ரூபா பணம் உனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா வந்ததுன்னா உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டும் உன்னுடைய கேபிட்டலும் உன் கைக்கு தானாக வந்து சேரும். இட் இஸ் அ சேஃப் அண்ட் செக்யூர்டு வே ஆஃப் ரிட்டர்னிங் த மணி ஆஸ் ஆன் எக்ஸாக்ட்லி 30th or 31st. இபிஎஃப்ஓ வில் டெபாசிட் தட் மணி இஃப் இட் ஹாஸ் பீன் அக்ரீட் டு இட். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த காணொளியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் எல்லாம் தப்பு தவறுதலாக புரிஞ்சுக்கிறாங்க, தேவையில்லாமல் பயமுறுத்துகிறாங்க எல்லாரையும், இதில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் பணம் போயிடும்னு. இப்போ உங்கள் கையில் இபிஎஃப்ஓவில் பணமாக போடலைங்கிறீங்களே, ட்ரஸ்ட் ப்ரொவிடன் ஃபண்டில் மாதம் மாதம் பிடிச்ச பணத்தை 12% போட்டு வச்சுருக்கிற பணத்தை நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்கள் கையில் கொடுப்பாங்க, நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ரிஸ்க்கே எடுக்க மாட்டீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் போடுவீங்க, சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் போடுவீங்க, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவீங்க. 7-8% 8.5%க்கு மேலே உங்களுக்கு கூட கிடைக்காதுங்க. அதையும் மீறி கிரீடியாக போய் ஏதாவது ப்ரைவேட் கம்பெனிஸில் கொண்டே நான் டிபென்ச்சர் தரேன், அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி எவனாவது போட்டிங்கன்னா ஊற்றி மூடிக்கும், பணமே வராது, நம்ம கையிலே கிடைக்காது, அப்போ கேபிட்டலே போயிடும். அப்போ எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும்? கண்டிப்பாக 100% பணம் கிடைக்காது. உங்களுக்கு பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கையான கேபிட்டல் இன்டாக்டில் இருக்குங்கிற இடத்துல தான் நீங்கள் போடுவீங்க. அதனுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும்? 8% தான் இருக்கும். அந்த 8%னுடைய இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டலும் உங்களுடைய இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்துடுது. அவன் எப்படி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கிறது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன், உங்களுக்கு அவங்ககிட்ட எப்படி கேபிட்டல் இருக்குன்னு. இப்போ அவங்க இபிஎஃப்ஓவில் ஆர்குமெண்ட் பண்ணதே இந்த மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எங்களால் கட்டுப்படி ஆகாது போட மாட்டான், கேட்கவும் மாட்டான்,
80% 90% of the people will not withdraw the money from that account. எல்லாருடைய பணமும் அவங்க கையில் தான் இருக்குது. அதை தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு அதனுடைய மியூச்சுவல் ஃபண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுலேருந்து தான் அவங்க இவ்வளோ பெரிய ஹையர் பென்ஷனை கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமை போட்ட திங்க் டேங்க்கும் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பயங்கரமான ஒரு இன்டெலிஜென்ட் மூவை தான் பண்ணியிருக்காங்க. யாருக்காக பண்ணியிருக்காங்க? சீனியர் சிட்டிசன் நமக்காக பண்ணப்பட்டது தான் இது. இன்னைக்கு அன்னைக்கு தொடங்கி வச்ச அந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க உண்மையிலேயே நல்ல எண்ணத்தோடு தான் தொடங்கினாங்க. ஆனால் அதற்கப்புறம் வந்தவங்கள்லாம் அதை நடத்த முடியலைங்கிறதுக்கு அவங்களுடைய திங்க் டேங்க் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை. எக்கானமியினுடைய நிறைய இஷ்யூஸினுடைய பேஸில் இருக்கும்போது இதை எப்படியாவது நிறுத்திடணுங்கிற ஒரு வெறியில் இவங்க கட் ஆஃப் டேட் 1/9/2014 கொடுத்தாங்க. எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் 2014 அப்புறம் இருக்கிறவங்க இந்த காணொளியை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுடைய பணம் நிச்சயமாக பென்ஷன் மூலமா ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், 58 வயசுக்கு அப்புறம் 60 வயசு வரைக்கும் நான் வாழ்வேங்கிற நம்பிக்கையில் தான் நீங்கள் 2 வருஷம் சர்வீஸை கண்டினியூ பண்ணுறீங்க, இது உண்மையா இல்லையா உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கோங்க. 60 வயசுக்கு மேலே 70 வயசு வரைக்கும் வாழ்வோம் என்ற பாசிட்டிவ் திங்கிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் போடுங்க. இல்லை இல்லை நான் செத்து போயிடுவேன், எனக்கு கிடைக்காது, என் பணம் கேபிட்டல் போயிடுச்சுன்னா என் புள்ள குட்டிக்கெலாம் போகாது, என் வாரிசுக்கு அந்த பணம் இல்லாமல் போயிடும், அத்தனை பணமும் 35-40 லட்சமும் அபேஸ் வாகாக ஆகிடும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு இந்த ஸ்கீமில் போடாதீங்க. ஆனால் வாழ்க்கையில் நாளைக்கு நான் வாழ்வேன் அப்படி தான் இன்றைக்கி போய் நம்ம படுக்கிறோம். உறக்க நிலை இறக்க நிலைன்னு சொல்லுவாங்க. உறங்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது இன்றைக்கி நான் வாழ்ந்தேன் வாழ்வேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அதையும் மீறி ஒரு ஞான தத்துவம் ஒன்று சொன்னேன், சுயநலம் கருதாமல் எனக்கப்புறம் என்னுடைய மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் எதுவுமே என்கிட்ட வரப்போகிறதில்ல அப்படிங்கிறச்ச என்னுடைய கேபிட்டல் பணம் எனக்கு 58 வயசில் நான் இறந்து விட்டேன், என்னுடைய இறப்பின் காரணமாக என் மனைவியும் இறந்து விட்டாள், இரண்டு பேரும் இறந்து விட்டோம், எங்களுக்கு இந்த பணம் கிடைக்காமல் போய்விடுமே என்றால் கவலையே படாதீங்க. புண்ணியாத்மா நீங்கள்லாம், உங்கள் பணத்தை வேற ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. ஒரு ராமசாமிக்கு கொடுக்குறாங்க, ஒரு முகமதுக்கு கொடுக்குறாங்க, ஒரு இப்ராஹிமுக்கு கொடுக்குறாங்க, ஒரு ஜான் பாலுக்கு கொடுக்குறாங்க, ஒரு கோவிந்தசாமிக்கு கொடுக்குறாங்க, ஏன் ஒரு சர்வோ ஸ்ரீனிவாசனுக்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் என் பணத்தின் மூலியமாக அடுத்தவர்களுக்கு என்னால் உதவ முடிந்ததே என்ற திருப்தியோடு மனசாந்தியோடு உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் முடிச்சுக்கலாம். இதெல்லாம் பேசுகிற சர்வோ ஸ்ரீனிவாசன் 2016 ரிட்டையர் ஆகும்போது மேஜரான ஒரு ஹார்ட் அட்டாக்ல நான் பிழைச்சி எழுந்து இன்னி வரைக்கும் நல்லபடியாக இருக்கேன். நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய உறவுகளும் என்னுடைய பந்துக்களும் என்னுடைய நட்புகளும் என் பேர் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக கடவுள்கிட்ட வச்ச பிரார்த்தனையில நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையை விடக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் இஸ் வெரி மச் ரிக்வயர்டு. நான் இறந்து போய்விடுவேன், என் பணம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்காதுன்னு யார் செல்ஃபிஷாக நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஸ்கீமுக்கு வராதிங்க. நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டே பேங்க்கில் போட்டுக்கோங்க, 8% கிடைக்கும், அதோட திருப்திப்பட்டுக்கோங்க. நான் சொல்கிறத நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கு என் பணம் போனாலும் பரவாயில்லை, மக்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு உதவியாகும், ஏழை ஜனங்களுக்கு அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுத்த டொனேஷனாக நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அந்த ஃபிலசாஃபிக்கல் திங்கிங் ரொம்ப கஷ்டம். வாயால் சொல்கிறது ஈஸி, ஆனால் இதை மனசில் ஏற்றிக்கிட்டோன்னா நம்ம நிச்சயமாக இதை கொடுக்க முடியும், மக்களுக்கு கொண்டே கொடுக்க முடியும். இதுதான் இன்றைய காணொளியில் எனக்கு இருக்கிறது. கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இபிஎஃப்ஓ 1/9/2014 அப்புறம் எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லாமல் ஜாயிண்ட் ஆப்ஷனை கம்பெனிஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லி எல்லா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க சைட்டில் ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸோட சைட்டில் அவங்க என்ன பேயபிள் அமௌண்ட்டுங்கிறத போட்டுட்டாங்க. எல்லாரும் 10/2/23 முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முடிச்சிட்டாங்கன்னா ஜாயிண்ட் ஆப்ஷனுக்கு உள்ள ஃபார்மை ஆன்லைனில் கொடுத்துருவாங்க. ஆன்லைனை மட்டும் கொடுக்கறதோடு இல்லாமல் நிறையா பேருக்கு முடிக்காதவங்க டெக் சேவியாக இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க்கும் ஓப்பன் பண்ணி அந்தந்த ஏரியா ஆஃபீஸ் டிவிஷனல் ஆஃபீஸ் அவங்கவுங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாயிண்ட் ஆப்ஷனை மேனுவலாக பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே இபிஎஃப்ஓலையும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஆன்லைனில் கொடுக்குறாங்க.
ஆன்லைனில் போய் தாராளமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இபிஎஃப் ஆஃபீஸில் போய் பண்ணிங்கன்னா அவங்களும் பண்ணலாம். இது 10/2/2023 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒளி கொடுத்துருக்காங்க, கமிஷனர் சொல்லி அமைச்சிருக்காங்க. இது நடக்கலாம், கண்டிப்பாக வரும். ஏன்னா 1/2014 எல்லா ஆர்கனைசேஷனும் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஜாயிண்ட் ஆப்ஷனுக்கு, எவ்வளோ ரூபா பேயபிள் அமௌண்ட்டும் சொல்லிட்டாங்க. அந்த பணத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும், அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு செப்பரேட்டட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் கொடுத்துடணும். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ்லாம் அவங்களுடைய ட்ரஸ்ட் ப்ரொவிடன்ட் ஃபண்டுக்கு ஒரு கன்சர்ன்ட் லெட்டர் கொடுத்தா போகும், அதுலேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் 1.16% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் எடுத்து அவங்களுடைய இபிஎஃப் ரெக்கார்டோட வெரிஃபை பண்ணிவிட்டு, இஃப் தர் இஸ் எனி டிஸ்கிரிபன்சி இன் மேக்கிங் த பேயபிள் தென் தே வில் ஆல்வேஸ் ஆஸ் த கம்பெனி டு மேக் த பேமெண்ட். Then the company will ask for the employees, for the separated employees, for the existing employees, they will transfer it from their own individual account after taking the consent. இது தான் நடக்க போகுது இன்னும் ஒரு 1 மாதம். இந்த 30 நாளைக்குள்ள எம்ப்ளாயீஸ் எல்லாரும் செப்பரேட்டடோ ரிட்டையர்டோ இல்லை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸோ இந்த EPS95 ஸ்கீமுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடிய எங்களை மாதிரி பெரிய சீனியர் சிட்டிசன்ஸு எல்லாரும் உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடியிருக்கோம். இதை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கம்பெனியே வேண்டான்னு எழுதி கொடுத்ததெல்லாம் இருக்குது, யூனியன்லாம் வேண்டான்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க எழுதி கொடுத்த போது இருந்த அந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இன்றைக்கும் சரியாக நடக்கலை. அப்போ EPS95 பென்ஷன் வேண்டான்னு அவங்களுடைய அன்னைக்கு இருந்த 1990 2000 அந்த சமயத்தில் இருந்த விஸ்டம் ப்ரிவைல்டு ஃபார் த யூனியன் லீடர்ஸ், அவங்க இதை வேண்டான்னு கோர்ட்டில் வரைக்கும் கேஸ் போட்டிருக்காங்க, கம்பெனிகளும் போட்டிருக்காங்கங்கிறது உண்மை. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி கேஸ்லாம் போட்டு கம்பெனியே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் நடந்திருக்குங்கிறதும் உண்மை. இந்த உண்மைகள்லாம் இருக்கும்போது தயவு செய்து இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உயர் பென்ஷன் தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் சகோதர சகோதரிகளே. போராடுகிறது, போராடி பெற்ற வெற்றி இது, அவ்வளவு ஈஸியாக நீங்கள் விட்டுறாதீங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க கெடுதலாக நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1 தடவைக்கு 4 தடவை கேள்வி கேளுங்க. யாரை கேள்வி கேளுங்க? உங்கள் மனசாட்சியே நீங்கள் கேள்வி கேளுங்க. செஞ்சவங்கள்லாம் போராடினவங்கள்லாம் யார், வேண்டான்னு சொல்கிறவங்கள்லாம் யார், ஏன் வேண்டான்னு சொல்கிறவங்க சொல்கிற பாயிண்ட்டை லாஜிக்கலோடு சொல்லட்டும். வேணும்னு சொல்கிற ஸ்ரீனிவாசன், சர்வோ ஸ்ரீனிவாசன், இந்த லாஜிக்கை நான் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டோட கேபிட்டல் ரிட்டர்ன் ஆகுதுங்கிறது ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளில் நான் சொல்லியிருக்கேன். இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இதை நம்புகிற பட்சத்தில் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி பண்ணிவிடுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் ரிட் பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் பை த டைம் உங்களுக்கு 70 வயசு ஆகிடும். இப்போ எங்களுக்கெல்லாம் 66 வயசில் தான் இது ஏதோ புண்ணியம் கட்டிக்கிட்டு இருக்கு, எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் இது எங்களுக்கு பெனிஃபிட் வருதுன்னா, நாங்கள் 2014 ரிட்டையர் ஆனவங்க 30,000 35,000 வாங்கும்போது என்னோடய கிரேடில் இருக்கக்கூடிய இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்க 2017 நியூ செட்டில்மெண்ட் படி கூடவே வாங்குறாங்க, 60,000 70,000 வாங்குறாங்க. என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள்லாம் 60,000 70,000 வாங்கினா நான் சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, வெறிப்படக்கூடாது. நிறையா பேர் பண்ணுறாங்க, நிறையா ஆர்கனைசேஷனில் என்ன சொல்கிறாங்க, 1/2014 முன்னாடியும் கிடைக்காது பின்னாடியும் கிடைக்காது, முன்னாடியும் கிடைக்காது பின்னாடியும் கிடைக்காதுன்னு இபிஎஃப் சொல்கிறத நம்மளே சொல்கிறதுக்கு நம்ம யாருங்க? சொல்லக்கூடாது. தயவு செய்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ, உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்யுங்க. ஜாயிண்ட் ஆப்ஷனை கொடுங்க, உங்களுக்கு உங்கள் பணம் திரும்பி வரும், கண்டிப்பாக திரும்பி வரும், வராமல்லாம் இருக்காது. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையோடு இருங்க. மக்களுக்காக சர்வோவாசன்.